லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்பிளேக்குமே வந்து முக்கியமான விஷயம். ஸோ ஃபோன் தாங்குதோ இல்லையோ டிஸ்பிளே தாங்காமல் தூக்கி போட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்பேன் ஆம்லோட் டிஸ்பிளேக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பிக்சலும் தனித்தனியாக வந்து இருக்கிறனால ஒரு பிக்சல் டேமேஜ் ஆனால் கூட மற்ற பிக்சல்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே இது வந்து எல்சிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம தான் சொன்ன மாதிரி அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பிகாஸ் ஒரே டிஸ்பிளே வருகிறனால நம்மளுக்கு என்ன தான் ஆக போகுது, ஒரு இடத்துல இதுவானால் கூட ஒரு டிஸ்பிளே தான் வந்து மாறும். இது பற்றாததுக்கு நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஆம்லோடுக்கு லேட், அதாவது ஒரு ரேட் வந்து வேறு லெவலில் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்சிடிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லி ஆகாது. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொன்ன மாதிரி தான் லோ பட்ஜெட் டிஸ்பிளே தான் வந்து எல்சிடி. அமலோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிஸ்பிளே. ஸோ ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளேவும் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே இது பார்த்தாததுக்கு வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே இது ரெண்டும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. சொல்லப்போனால் ஆம்லோடு சூப்பர் ஆம்லோடு இது பார்த்தாததுக்கு ஓஎல்இடி இது எதுக்குமே வந்து வித்தியாசம் கிடையாது. ஸோ ஓஎல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுற டயோடும் கலர் கேலிப்ரேஷனும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ஆம்லோட்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட். ஸோ சூப்பர் ஆம்லோட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸில் வந்து ஆம்லோடில் தனித்தனியாக இருக்கிற பிக்சல்ஸில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் வித்தையை காமிச்சு விட்டு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா கலர் கேலிப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான், சூப்பர் ஆம்லோட் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய நேரம் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓஎல்இடி அப்படின்றது வந்து இப்போ ஒரு 40,000-30,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கிடைக்குது. இன்னொரு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்லோட் டிஸ்பிளேவை வந்து கம்மியான பட்ஜெட் ரேஞ்சிலலாம் கொண்டு வராங்க. பட் ஆனால் அந்த மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆம்லோட் டிஸ்பிளேன்ற பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர எல்சிடி டிஸ்பிளேவும் ஆம்லோட் டிஸ்பிளேவும் கலந்து போட்டால் ஒரு கலவை வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அவங்க கம்மியான லோ பட்ஜெட்டில் கொடுக்குற அந்த ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு தேவையில்லாமல் எல்சிடியே வந்து வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து லோ பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லோடே கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆம்லோடே வாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடியை விட உங்களுக்கு ஆமலோடில் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு விஷுவல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த எத்தனை நிமிஷத்தில் வருது அப்படின்றது தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இதில் வந்து இந்த ஆஃபர்ஸில் வந்து வாங்க போகிறாங்க, மொபைல்ஸ் வாங்க போகிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுமே இந்த வீடியோ பெறுவது ஆதிக்ஸ் ஃப்ரம் கிரேசி சைபர்.